பாருங்க, இப்ப விகிதம் விகித சமத்துல வந்து பார்ட் டூ வந்திருக்கு. பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன் 15 சம்ஸ், பார்ட் 15 சம்ஸ் வந்து பார்ட் டூல போட்டுறேன். இங்க பாருங்க, ஏ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு பி பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சி பை செவன், எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பை சி ஈக்குவல் டு மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏ வந்து மூணு, பி வந்து நாலு, சி வந்து ஏழு. அப்படின்னா இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிடுவேன். சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்மளுக்கு டூ தான் ஆன்சர். இப்போ எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இஸ்டு ஃபோர்னா, ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய் ஈஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஈஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஃபோர். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூஸை வந்து நம் இது எக்ஸ் ஒன் டு த்ரீ ஒய் ஒன் டு ஃபோர் இந்த வேல்யூ வந்து இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணிடணும். சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா 32. ஒன் சைடு வந்து 32, இன்னொரு சைடு வந்து 7. நம்மளுக்கு 32 இஸ் 7 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கூட்டு விகிதம் சொல்கிறாங்க. கூட்டு விகிதம் அப்படின்னா 2:3 அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். 2/3, 6/11, 11/2 அப்படின்னு போட்டு மல்டிபிள் பண்ணி என்ன வருதோ அதை ஆன்சர். நம்மளுக்கு வந்து இதில் 2:1 தான் வரும். ஸோ மல்டிபிள் பண்ணனா 2:1 தான் இதோட ஆன்சர். இதுவும் அதே போல தான், கூட்டு விகிதம்னாவே இருக்கிற எல்லாமே டிவைடில் போட்டு மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு 5/6. இதில் நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா கீழே மட்டும் 3 இருக்கும், மேலே வந்து 1 இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுதணும்னா 1:3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2:3 வந்து 2:3, 6:11 மற்றும் 11:2 கூட்டு விகிதம் அப்படின்றாங்க. கூட்டு விகிதம்னாவே காமன் அவ்வளோதான். 2/3 இன்ட்டு 6/11 இன்ட்டு 11/2 அப்படியே போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா 2:1 அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 0.08 மற்றும் 0.18 ஆகியவற்றிற்கு இடையே உள்ள சராசரி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.08 இன்ட்டு 0.18 எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 8/100, அதாவது காமன் டிஜிட்டலில் இருக்குது, அது வந்து நம்ம முழு நம்பராக மாற்றணும்னா 8/100 இன்ட்டு 18/100. இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும் 144/100. 144 12 ஸ்கொயர், 100 ஸ்கொயரு. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்டை எடுத்தோம்னா 12/100. இது வந்து நம்ம விகிதம் அப்படின்றப்போ நம்ம 0.12 இதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 9, 12 ஆகியவற்றின் நான்காவது விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. நான்காவது விகிதம் அப்படின்னாவே 3 / x அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். 4/9 இஸ் ஈக்குவல் டு 12/x. ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 12×9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12×9/4. நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 5, 8, 15 ஆகியவற்றின் நாலாவது விகிதம். இது எப்படி போட்டோம், 5/8 ஈக்குவல் டு 15/x. 5x இஸ் ஈக்குவல் டு 15×18. ஓகேங்களா? இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15×18, 8/5. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வரும் ரிசல்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 16, 36 ஆகியவற்றின் மூன்றாவது விகிதம். மூன்றாவது விகிதம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ ஒரு 16:36 திரும்ப 36 போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 16/36 இஸ் ஈக்குவல் டு 36/x. இப்போ பாருங்கள், 36 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 16x மட்டும்தான் இருக்கும். ஸோ இதால் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம 36 அப்படியே போட்டுக்கலாம். 16x இஸ் ஈக்குவல் டு 36×36, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81. ஓகேங்களா? 36×36/16 வரும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வந்து 81 வரும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆகியவற்றின் மூன்றாவது விகிதம் காண்க. மூன்றாவது விகிதம்னு கேட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம திரும்ப இன்னொரு டேர்மாக போட்டுக்கணும். ஒரு டேர்மு, ரெண்டு டேர்மு, இந்த ரெண்டாவது டேர்மு திரும்ப மூணாவது டேர்மாக போட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கும், கீழே வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இது ரொம்ப சிம்பிள் தான், இது வந்து ரொம்ப ஈஸியான சம். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். 3:4 என்பதின் இருபடி விகிதம் காண்க. இருபடி விகிதம் அப்படின்னா இருமடி இருபடி அப்படின்னாவே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படின்னா 3² வந்து 9, 4² வந்து 16. ஸ்கொயர் ரூட்னா 9 ஸ்கொயர் ரூட்னா 3 அப்படி வரும். ஸ்கொயருனா 3 ஸ்கொயரு 9. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், முப்படி விகிதம். 5:6 என்பது முப்படி விகிதம்னா 5³, 6³ கேட்குறாங்க. ஸோ 5³ வந்து 125, 6³ வந்து 216. ஓகேங்களா? அடுத்து 49:25 என்பதின் வர்க்கமூலம் அப்படின்றாங்க. வர்க்கமூலம் அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 7² 5². ஸோ 7:5. ஓகேங்களா? அடுத்து வந்து
343:512 என்பதன் கனமூலம் வந்து பார்த்தீங்கன்னா 343 வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா 7, 512க்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா 8. ஸோ நம்மளுக்கு விகிதம் என்ன கிடைக்குது அப்படின்னா 7:8. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு விகிதம் விகிதச்சாரம் வந்து விகித சமம் இந்த சாப்டர் வரும். அடுத்து வந்து கூட்டு வட்டி தனி வட்டி சாப்டர் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு சம் ஒரு ஒரு சம்மா நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சம்ஸ் போட முடியும். அப்படியே வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு தள்ளிட்டு போகாதீங்க. மெத்தடு தெரியணும். சம்மை பொறுத்த வரைக்கும், கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மற்றதெல்லாம் நம்ம மெமரி பண்ணுறோம், கேட்டுகிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக மைண்டில் இருக்கும். ஆனால் மேக்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீடியோ பாஸ் பண்ணி ஒரு வருஷமாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.